Hi friends, welcome to Savia Rabbit Farm. In this video, we will talk about rabbit in red color urine, and then white color urine. It is disease or normal, it is normal routine. So, we will full and full discuss this video. Okay? So, what is the issue? This video has a delay, it has been a month. So, if you want to go to this video, you will be able to go to this video. Okay? So, we will start in January, we will have an idea. ஓகே அதனால தான் கொஞ்சம் டிலே நிறைய ஃபோன் கால்ஸ் அட்டன் பண்ண முடியலை மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் இதிலேயே கொடுத்துருப்பேன் எல்லா வீடியோஸ்லேயுமே நம்மள்கிட்ட ரெகுலராக இருக்குது ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சேல்ஸுக்கு உங்களுக்கு ரேபிட் வேணும் இல்லாட்டி நான் வந்து கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல வாங்கணும் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் என்னோட சேல்ஸ் குரூப் லிங்கை அதில் கிளிக் பண்ணி ஜாயின் ஆகிக்கோங்க சேல்ஸ் இருக்கிறத நான் அதில் தான் போடுவேன் அதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகேங்களா ஸோ எனக்கு இந்த கன்னியாகுமரி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எனக்கு வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்கிட்ட சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ரேபிட் ஒரு 30, 40, 50 அந்த மாதிரி லாட்டாக இருந்துச்சுன்னா நானே வந்து எடுத்துப்பேன் ஸோ கம்மியாக இருந்து ஒரு 10, 5 அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நீங்கள் தான் கொண்டு வந்து தர மாதிரி இருக்கும் பேரண்ட்ஸ் பார்த்து தான் எடுப்பேன் ஸோ அதுக்கு தரத்துக்கு ஏற்ற விலையில் நான் வந்து எடுத்துப்பேன் ஓகேங்களா ஸோ வாங்க டாப்பிக்கில் போகலாம் ஸோ டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒயிட் கலரில் யூரின் போக்குறது ஸோ அது வந்து ப்ராப்ளமாக அது வந்து ரொம்ப பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப நிறைய பேர் இது வந்து ப்ராப்ளமாக பிரதர் இது வந்து ஏதாவது இஷ்யூவா இல்லாட்டி ஏதாவது முன்னெச்சரிக்கையாக இது ஏதாவது நோய்க்கு எப்படி சொல்கிறது ஸோ நோய்க்கு வந்து இதாக சைட் எஃபெக்டாக ஸோ அந்த மாதிரி மெடிசன் கொடுக்குறனால வரக்கூடியதாக ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்படி வருதுன்னா பன்னீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் யூரின் நிறைய இதுக்கு வரும் பன்னீஸ் அடல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் யூரின் வரும் ரெண்டுக்குமே ரெண்டும் வரும் இது காமனாக வரக்கூடியது பன்னீஸுக்கு ரெட் கலரும் அடல்ட்டுக்கு வந்து ஒயிட் கலரும் வருது இந்த இப்படி வரும்போது அது வந்து வெறும் அழுக்கு அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் தான் ஸோ அதுக்கு பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது இந்த மெடிசனும் தேவையில்லை ஸோ ஒரு விஷயம் இந்த ஒயிட் கலரில் யூரின் போகுது ஒரு ரெண்டு நாள் போகுது அதுக்கப்புறம் போகலை அப்படின்னா அது வந்து ஒரு ப்ராப்ளம் கிடையாது ஓகேங்களா ஸோ அது உடம்புல இருக்கக்கூடிய ஒரு ஹீட்டு அழுக்கு இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் ஸோ ஒரு நாள் வந்து அது வந்து ரிமூவ் ஆகுது ஸோ அவ்வளோதான் அடுத்தே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் யூரின் வந்து ஹீட்டாக இருக்க டைம் நிறைய பன்னீஸ்க்கு வந்து போகக்கூடியது நிறைய அடல்ட்டுக்குமே ஹீட்டாக இருக்கக்கூடிய டைம் போகக்கூடியது ஸோ இப்போ நீங்கள் வேற ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வாங்கிட்டு வரக்கூடிய ரேபிட் வந்து மேக்ஸிமம் ஒரு 70% ரேபிட் வந்து ரெட்டாக தான் யூரின் போகும் ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது ஒரு ஒரு நாள் போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகணுன்னா நார்மலாக ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா எப்போ அது ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இது டெய்லி இப்போ நான் சொன்னது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வருது அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டுன்னா அது ப்ராப்ளமே கிடையாது ஜஸ்ட் இது எப்போ ப்ராப்ளம் அப்படின்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த குட்டியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் யூரின் போகுது ஒரு ரெண்டு மூணு நாள் போகுது டல் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு ப்ராப்ளம் ஓகேங்களா ஸோ அது வந்து மோஷன்லேருந்து ரெட் கலரில் வரும் யூரின்லேருந்து ரெட் கலரில் வரும் ஹீட்டுனால வரும் ஸோ அதுக்கு கொடுக்கக்கூடிய மெடிசன் நம்ம வந்து டெட்ராசைக்ளினாக இருக்கட்டும் ஸோ குளுக்கோஸாக இருக்கட்டும் ஓஆர்எஸ்ஸாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சு ஈஸியாக அதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் யூரின் போகிறது அடல்ட்டு ரேபிட்டில் அதாவது ஒரு ரேபிட் வந்து சென்னையாக இருக்குது அப்படின்னா ரெட் கலர் யூரின்லேயே ரெண்டு டைப் இருக்குது லைட்டாக நம்ம யூரின்லேயே ரெட்டாக போகிறது ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிளட் கிளாத்து மாதிரி அதாவது சின்ன சின்ன கட்டி கட்டியாக அந்த மாதிரி போகுது ரொம்ப திக்காக இருக்குது ஜூஸ் எப்படி சொல்ல ஜாம் அந்த அளவில் திக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ப்ராப்ளம் அபார்ட் ஆகுதுன்னு அர்த்தம் அபார்ட் ஆகக்கூடிய நிலைமையில் அப்படி போகும் ஸோ என்ன நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரேபிட் வந்து ரெட் கலரில் குட்டி போடுறதுக்கு முன்னாடி யூரின் மாதிரி ரொம்ப ரெட் கலரில் போகுது ஸோ அது வந்து ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100ல் ஒரு ரேபிட் இல்லாட்டி ஒரு 200ல் ஒரு ரேபிட் வந்து குட்டி போடும் நார்மலாக குட்டி போடும்போது எப்படி வரும் குட்டி போடும் கொஞ்சம் வேஸ்ட் வரும் அதை சாப்பிடும் அதுக்கப்புறம் குட்டி போடும் வேஸ்ட் வரும் சாப்பிடும் கொஞ்சம் இந்த அளவில் பிளட் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நார்மலாக எல்லா ரேபிட்டுக்கும் வரக்கூடியது ஸோ கொஞ்சம் வித்தியாசமான சில ரேபிட்டுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஒரு ஒரு கிளாஸ் போல் ஒரு 100 ml போல் பிளட்டு மட்டுமே வரும் ஸோ அதுக்கப்புறம் குட்டி போடும் குட்டி போட்டு முடித்தோடனே பிளட் வரும் ஸோ அது வந்து சில ரேபிட் கொஞ்சம் வீக்காக இருக்கக்கூடிய ரேபிட்டுக்கு அந்த மாதிரி வரும் மற்றபடி நார்மலாக எனட்டே ஃபார்மில் ஒரு ரேபிட்டுக்கு அந்த மாதிரி தான் வரும் அது என்ன மெடிசன் கொடுத்தப்பறம் அது வேலையே செய்ய மாட்டேங்குது அதுதான் அது ரொட்டீனாக அப்படி வந்துக்கிட்டே தான் இருக்குது ஓகேங்களா ஆனால் அது ஒரு 9 குட்டி போட்டாலும் 9 காப்பாற்றுது ஓகேங்களா ஸோ அது வந்து பெரிய இஷ்யூ கிடையாது ஓகேங்களா அது வந்து நம்ம எவ்வளோ இப்படி பிளட்டாக வெளியே வர்றதுனால ரேபிட் அப்படி மொத்தமாகவே வீக் ஆகும் ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபீடு நல்லா போட்டு அதை வந்து க்யூர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுதான் இதில் உள்ள விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூரினாக போகிறது இப்போது ஒரு 2 நாள் போயிட்டு அதுக்கப்புறம் போகல அப்படின்னா அது வந்து ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி ஒயிட்டாக போகும்போது
அடல்ட் ரேபிட் மேக்ஸிமம் போகும், அதுவும் ஃபீமேல் ஆர் மேல். மேல் போகணும்னா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ரொம்ப நாள் தேக்கி வச்சுட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷனில் ஸோ அந்த மாதிரி வெளியேறும், அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஃபீமேல்ஸ்க்கும் அதே மாதிரி தான், டஸ்ட்டு தான் வெறும், அது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் போகிறது ப்ராப்ளமே கிடையாது. இல்லையா ரேபிட் தொடர்ந்து அப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஒருவேளை கிருமிக்கு மருந்து கொடுத்து அதை வந்து ரொட்டீன் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேங்களா. மற்றபடி இதனால் எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஒரு 170 பேர் என்ற இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி போடுறது, குட்டி போட்டுடுச்சு என்ன பண்ணணும், நாளுக்கு முன்னாடி குட்டி போட்டுடுச்சு அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு கொஸ்டினுக்கு தான் ரொம்ப பேர் கேட்டுட்ருக்காங்க. தலை சுத்துக்கும் கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கனால அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அப்படி தலை சுத்துக்குள்ளே வீடியோ பார்க்காதவங்க, அதாவது குட்டியோட கேரிங் வீடியோ பார்க்காதவங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா குட்டி போடுறது, ஒரு ரேபிட் வந்து நாள் தேவைக்கு முன்னாடி குட்டி போட்டுன்னா அதை எப்படி கேரிங் பண்ணணும், அதை பழக்க வைக்க முடியுமா, அதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க, அதை பார்த்தா தான் நம்மளும் கொஞ்சம் ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் எனக்கும் கிடைக்கும். ஸோ உங்களை என்னால் முடிஞ்ச அளவு நான் ஹெல்ப் உங்களுக்கு பண்ணித்தரேன், உங்களால் முடிஞ்சதை எனக்கு பண்ணி ஒரு என்கரேஜ் கொடுங்க, அப்போ தான் நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்துக்கிட்டே இருப்பேன், ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என்னோடய சேனல் வந்து கிட்டத்தட்ட 7000 சப்ஸ்கிரைபர்ஸ் நெருங்க போது, 10000 சப்ஸ்கிரைபர்ஸில் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய அளவில் இல்லை, ஒரு 10000 ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு பொருளை வந்து நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ வேறு எதுவுமே இல்லை, ஒரு ப்ரீடிங் பேர் இங்கிலீஷ் பாட்டும் ஒரு ப்ரீடிங் பேர் அங்கோராவும். அடுத்த வீடியோவில் நான் அந்த அதுங்களோட வீடியோவை அட்டாச் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ பாருங்கள். ஸோ அதுக்கு என்னென்ன டேர்ம் அண்ட் கண்டிஷன், சும்மா எல்லாருக்கும் கொடுக்க முடியாதல்ல 10000 ரூபாய் மதிப்புள்ள பொருளை, ஸோ அதை வந்து காமிக்கிறேன். அதுக்கு என்ன டேர்ம் அண்ட் கண்டிஷன் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகே. முக்கியமாக மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.